வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் அட்வொகேட் ஆர் முகுந்தன். தமிழகத்தில் மோசடி பத்திரப்பதிவுகளை தடுப்பதற்கும் அப்படி மோசடியாக பதிவு செய்யப்பட்ட பத்திரங்களை ஆவணங்களை ரத்து செய்வதற்கும் பதிவுத்துறைக்கு அதிகாரம் அளித்து தமிழக அரசு பதிவு சட்டத்தில் சில சட்டத்திருத்தங்களை மேற்கொண்டார்கள். அந்த சட்டத்திருத்தங்களுக்கு தற்போது மாண்புமிகு இந்திய குடியரசுத் தலைவர் அவர்கள் ஒப்புதல் கொடுத்துள்ளார். அதனால் அந்த சட்டத்திருத்தங்கள் தற்போது உடனடியாக நடைமுறைக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பதிவு சட்டம் 1908, அந்த சட்டத்தின் அடிப்படையில் தான் பத்திரப்பதிவுகள் மேற்கொள்ளப்படுகின்றன. அந்த சட்டத்தில் தான் சில பிரிவுகளை தமிழக அரசு புதிதாக சேர்த்திருக்கிறார்கள். முக்கியமாக 77A, 77B என்ற பிரிவுகளை பற்றி சொல்லலாம். இந்த பிரிவுகளின் கீழ் மோசடி ஆவணங்கள் அல்லது போலி ஆவணங்களை பற்றிய ஒரு புகார் பெறப்பட்டால் அந்த புகாரை பெற்று சம்பந்தப்பட்டவர்களுக்கு நோட்டீஸ் அனுப்பி விசாரித்து அந்த ஆவணம் மோசடி ஆவணமாக இருந்தால் அதை ரத்து செய்யக்கூடிய அதிகாரம் என்பது 77A பிரிவின் கீழ் மாவட்ட பதிவாளருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த மாவட்ட பதிவாளரின் அந்த உத்தரவின் பேரில் மேல்முறையீடு செல்ல வேண்டுமென்றால் பதிவுத்துறை தலைவருக்கு அந்த மேல்முறையீட்டு அதிகாரம் 77B பிரிவின் கீழ் கொடுக்கப்பட்டுள்ளது. அதுக்கடுத்து முக்கியமாக 22B என்ற ஒரு பிரிவு சேர்க்கப்பட்டுள்ளது. இந்த பிரிவின் கீழ் பதிவுத்துறை அதிகாரிகள் ஒரு மோசடியான ஆவணம் தங்களிடம் பத்திரப்பதிவுக்கு வந்தால் அதை பதிவு செய்ய மறுக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டுள்ளது. மோசடியான ஆவணங்கள் மட்டுமல்ல, சட்டத்தால் தடை செய்யப்பட்ட ஆவணங்கள், நீதிமன்ற அட்டாச்மெண்ட்டில் இருக்கக்கூடிய சொத்தை ஒருவர் பதிவு செய்ய வந்தால் இது போன்ற ஆவணங்களை எல்லாம் பதிவு செய்யக்கூடாது, பதிவு மறுக்க வேண்டும் என்பது 22B என்ற ஒரு சட்டப்பிரிவு சேர்த்துருக்காங்க, அதில் சொல்லியிருக்காங்க. மேலும் 81A என்ற ஒரு சட்டப்பிரிவும் சேர்த்துருக்காங்க, அதில் கடுமையான தண்டனை, இதை மீறக்கூடிய பதிவுத்துறை அதிகாரிகளுக்கு 3 ஆண்டு வரை சிறை தண்டனை கொடுக்க வழி செய்யக்கூடிய வகையில் இந்த 81A என்ற ஒரு சட்டப்பிரிவையும் சேர்த்துள்ளார்கள். இந்த இடத்துல மோசடி ஆவணம் ஃபோர்ஜிட் டாக்குமெண்ட் என்றால் அது என்ன என்பது பற்றி சொல்லும்போது இந்திய தண்டனை சட்டம் இந்தியன் பீனல் கோடில் பிரிவு 470 மோசடி ஆவணம் குறித்து சொல்லப்பட்ட விளக்கம் இதற்கும் பொருந்தும் என்று சொல்லிட்டாங்க. இதை வைத்து பார்க்கும்போது ஒரு ஆள் மாறாட்டம் செய்து ஒரு ஆவணத்தை பதிவு செய்வது அல்லது ஒரு ரத்தான ஒரு பொது அதிகாரத்தை வைத்து ஒரு ஆவணத்தை பதிவு செய்வது அல்லது இறந்து போனவரின் பெயரை பயன்படுத்தி மோசடியாக ஒரு ஆவணத்தை பதிவு செய்வது அல்லது ஒரு முன் ஆவணங்களை போலியாக தயாரித்து பதிவு செய்வது, போலியான வரி ரசீது பட்டா போன்றவற்றை தயாரித்து பதிவு செய்வது, இதெல்லாம் தான் இந்த மோசடி ஆவணம் ஃபோர்ஜிட் டாக்குமெண்ட் என்ற ஒரு வரம்புக்குள் வரும் என்பது என்னுடைய கருத்து. டைட்டில் டிஸ்பியூட் இருக்கக்கூடிய இரு நபர்களுக்கு இடையே உரிமையியல் பிரச்சனை இருக்கக்கூடிய சொத்து சம்பந்தமான டிஸ்பியூட்டெல்லாம் இந்த மோசடி ஆவணம் என்ற ஒரு விளக்கத்துக்குள் வராது என்பது என்னுடைய கருத்து. இது போக போக இந்த சட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் போது அது சம்பந்தமான நீதிமன்ற தீர்ப்புகள் வெளிவரும்போது நமக்கு மேலும் விளக்கங்கள் கிடைக்கப்பெறும். இந்த சட்ட முன்வரைவாக இருக்கும்போது, பில்லாக இருக்கும்போது தமிழக அரசு கெசட்டில் அது வெளியிடப்பட்டிருக்கிறது. அதற்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தர பார்த்துங்க. மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.